السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக திகழக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். இந்த ரஜபு மாதத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரங்கள் தொழுக வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை சகீகான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த ஆண்டோடு தொழுகை கடமையாக்கப்பட்டு 1444 ஆண்டுகள் ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 53 வயது, மக்காவுடைய 13 ஆண்டு காலம். அந்த 53 வயதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கமாக அழைத்து சுவர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டிவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது 50 நேர தொழுகையினை அல்லாஹ்வே அன்பளிப்பாக கொடுத்துவிட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் திரும்பவும் அல்லாஹ்வை சந்தித்து சந்தித்து 5-5 குறைத்து இறுதியாக 5 நேர தொழுகையோடு இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து, என் சமுதாயத்தில் யார் 5 நேரங்கள் முறையாக தவறுகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் தொழுகின்றாரோ அவருக்கு 50 நேர தொழுகைகளை தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குவான் என்ற நன்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்று சென்றார்கள். தொழுகை மட்டும்தான் பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள், செல்வந்தர்கள் ஏழைகள், படித்தவர்கள் பாமரர்கள், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் கடமை தொழுகை மட்டும்தான். ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் ஜகாத்து கடமை. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் செல்வமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால்தான் ஹஜ்ஜி கடமை. நோன்பை நாம் எடுத்துக்கொண்டால் நோன்புக்கு பணம் தேவையில்லை, உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும். நோயாளிகளுக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனால் தொழுகை மட்டும்தான், நோயாளியாக இருந்தாலும் தொழுக வேண்டும், ஆரோக்கியம்
தொழுகை கடமை என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். சமுதாயத்திலே பலர் பருவ வயதை அடைந்திருந்து தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க ஒரு காரியம், 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றார்கள். ஆனால் 60 ஆண்டு காலம் அவர்கள் தொழுதாலும் கூட சில சில தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்தில் மாஃபூல் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுவார், ஃபவைலுல் லில் முதல்லீ, 5 நேரம் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், மரணையிலே அவர்களுக்கு வயல் என்ற நலனம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றார். திருக்குறள்ல கிட்டத்தட்ட 82 இடங்கள் அகீமுத்தலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று வலியுறுத்துகின்ற இறைவன் இந்த தூரத்தில் மாணவனுடைய கடைசியிலே சொல்லி காட்டுகின்றார், தொழுதால் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதா, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்வதா, எதை புறந்தள்ளுவது, அந்த சிந்தனைக்கு நாம் செல்வது கூடாது. தொழுக வேண்டும், முறைத்தவரை தொழுதால் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். தொழுகின்றோ எந்த முறைப்படி நபிகள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அறிவினை சொல்லி காட்டுவார்கள், சல்லு கமா ரஐத்து மூனி உன்னி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுக வேண்டும். சில பேர் தொழுகிறத பார்த்தா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்க தொழுகிறாங்களா, நின்றுகிட்டு ஆடுறாங்களா, அது வேறு எக்ஸசைஸ் செய்கிறாங்களா என்பதை நாம் அடையாளம் காண முடியாது. அந்த அளவிற்கு தொழுகையிலே பொறுப்போக்காக இருந்தால் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், மரணையிலே அவர்களுக்கு வயல் என்று சொல்லப்படுகின்ற வயல் நரகம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு நரகத்தை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இபனபாத் நடிகர்களாக இருக்கும் அப்போன்றவர்கள் வயல் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நரகவாதிகளின் தீ நலங்கள் எல்லாம் ஆறாக ஓடும். அந்த ஆட்டை தூக்கி முறைத்தவரை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ, ஒரு வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இந்த அவர் சொன்னாரே இவர் சொன்னாரே என்பதற்காக நாம் ஏறுக்குமாக தொழுதா அப்படின்னா இந்த 60 ஆண்டுகால வாழ்க்கை தொழுகை நரக வயல் என்ற நரகத்தில் சீனும் நரமும் ஓடக்கூடிய அந்த நரகத்தை தூக்கி அல்லாவினால் அவர் ஓடப்படுவார் என்ற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். தொழுகையுடைய முறையை தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரையிலும் எப்படி தொழுக வேண்டும், என்னென்ன தவறுகள் வந்தது போலாது, எதேது ஆகுமாகும், இது அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதோடு மாத்திரமல்லாமல் செயல்படுத்தியும் காட்டிய ஒரே தலைவர் ரசூலுல்லா மட்டும்தான். மற்ற ஆன்மீக தலைவர்கள்லாம் தொழுங்கள், நோலு நோலுங்கள், அச்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க தொழுதாம போயிடுவாங்க. ஆனா ரசூலுல்லா அப்படி இல்லை, தொழுக வேண்டும் என்று சொன்ன அந்த தலைவர் எப்படி தொழுக வேண்டும் என்ற முறைகளையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அருமையானவர்களே, என்னுடைய தொழுகையில் குறைகள் இருக்கலாம், நான் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்ப நான் தொழுகின்றேன் அப்படின்ட்டா நீங்க தொழுகிற ஒரு தவறு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஆதாரபூர்வமாக நான் செய்யக்கூடிய செயல்கள் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு தவறை நான் செய்வதை சுட்டி காட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நான் முஸ்லீம் அல்ல, மூமின் அல்ல. அதை போன்றுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒருவர் தொழுகையில இந்த தவறு இருக்கிறது, இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வாரேயானால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் தவறை சுட்டிக்காட்டி நாம் திருத்தவில்லை என்றால் நாமும் வைரங்க நரகத்திற்குத்தான் செல்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையானவர்களே, குறுகிய நேரம் சில தவறுகளை நான் சுட்டி காட்டுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கொள்கையிலே அந்த தவறுகள் இருக்குமானால்
நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் எப்படி கட்டுவாங்க? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவார்கள். சில பேர் பார்த்தா இப்படி கட்டுறாங்க, அல்லாஹு அக்பர், தலைக்கு மேல போயிருந்து கை. சில பேர் கொஞ்சத்துக்கு நேரம் கூட வர்றதில்லை, நடந்துகிட்டே வாங்க அப்படின்ட்டு அப்படி கட்டியிருந்தாங்க. அது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதுவ மன்கி பைஹி, தன்னுடைய புஜத்திற்கு நேராக கையை வைப்பார்கள். புஜத்திற்கு நேராக அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் இடது கையை முதலாக வைத்து அதற்கு மேலால் வலது கையை வைக்க வேண்டும். சில பேர் இப்படி கட்டினாங்க, மார்க்கத்தில் கூடாது. சில பேர் இப்படி கட்டிக்கிறாங்க, தொலைவாரையோட கட்டிக்கிறாங்க, அதுவும் மார்க்கத்தில் கூடாது. சில பேர் ரொம்ப கீழே இறக்கி கட்டுறாங்க, மார்க்கத்தில் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அதுவ மன்கிபை, புஜத்திற்கு நேராக கையை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கட்டுவார்கள். சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, இந்த காதுடைய கோடைகள் இருக்குல்ல, கம்பல் போடுகின்ற இடம், பெண்கள் போடுற கம்பல் போடுறது, நம்ம கம்பல் போடுறது இல்லை, அந்த கம்ப கோடைக்கு நேராக கையை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவார்கள் என்று இரண்டு முறைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்னைக்கு பார்க்கிற ஒருத்தர் சோனையை குட்டி இழுக்கிறார், அப்படியே இழுக்கிறார், இழுத்து அல்லாஹ் அக்பர் கேட்கிறார். சோனைகளை தொடுவது கூட மக்ரூஹ் என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள். சோனைகளுக்கு நேராக சோனையை தொடுவது கூட கூடாது. சில பேர் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுவே மார்க்கெட்டிற்கு புறம்பான, அறிவிப்பிற்கு புறம்பான ஒரு சட்டம். அப்போ புஜத்திற்கு நேராக அல்லது சோனைகளுக்கு நேராக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ருசூலனுடைய ரெண்டு உள்ளங்கைகளை எங்கே வைக்க வேண்டும்? முட்டுக்கால்களைத்தான் பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு உள்ளங்கைகளினால் தன்னுடைய முட்டுக்கால்களை பிடித்துக் கொள்வார்கள். குடிகின்ற பொழுது தலையை தூக்கவும் மாட்டார்கள், தாழ்த்தவும் மாட்டார்கள், முதுகைக்கு நேராக சரிசமமாக வைத்துக் கொள்வார்கள். சில பேர் என்னதுதாங்க தெரியுமா, இந்த ரெண்டு கைகளையும் தொடையில வச்சுக்குதாங்க, அப்படி சிலது. சில பேர் கரண்ட காலத்தில் பிடிக்கிறாங்க, கூடாது கூடாது, தொழுகை கூடும், தொழுகைக்கு கிடைக்கின்ற நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் தொழுவதற்கு தயாராகுவதற்கு முன்னால் எந்த இடத்தில் நாம் தொழப்போகின்றோமோ அந்த இடத்தில் சூசிகள் இருக்குமானால், பொடி பொடி கருத்தை கிடைக்குமானால், பள்ளிவாசல்களில் கிடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஒரு திடலிலே நாம் சென்று தொழுகின்றோம், ஒரு இன்னிசிமா ஒரு பெருநாள் தொழுகை, அந்த திடலிலே நாம் தொழுகின்ற பொழுது சும்மா ஒரு தார்பாயை வைத்திருப்பாங்க, பொடி பொடி கருத்தலாக கிடக்கும். தொழுகைக்கு முன்பே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நெட்டி படக்கூடிய இடம், ரெண்டு உள்ளங்கைகள் படக்கூடிய இடம், ரெண்டு முட்டுக்கால்கள் படக்கூடிய இடம், இங்குள்ள கூசிகளை எல்லாம் தட்டி விட வேண்டும். சில பேர் பார்த்தா அடுத்தவங்க பக்கமாக தட்டி விடுறது, அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. அப்ப தனிதா செய்கின்ற பொழுது நம்முடைய உறுப்புகள் எந்த இடங்களிலே படுமோ அவைகளை தொழுகைக்கு முன்பே நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். அவர் ஆள் மறந்துட்டார் அப்படின்னா, தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது வேண்டுமானால் ஒரு தடவை தண்ணி விழுறாமே தவிர, ஒவ்வொரு தடவை சனிதா செய்யும் பொழுதும் குண்டு வச்சு தட்டுறது, கையை வச்சு தட்டுறது, இது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், வாய்க்கு வெளியல்லாஹ் அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரி என்ற கிதாபிலே 1207 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி விஷயத்திலே சொல்கின்றார்கள், அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, யுஸஃபி துராக ஹைசு யஸ்ஜுதோ, சஜிதா செய்யும் பொழுது ஒவ்வொரு சஜிதாவிலும் மண்ணை தள்ளி விடுகின்றார், தன் நெற்றியில் ஒட்டிருக்கின்ற கூசிகளை தட்டி கொண்டே இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்குந்த பாயிரன் ப வாகிதா, நீ இதை செய்வதாக இருந்தால், தொழுகைகளை செய்வதாக இருந்தால் நீ ஒரு தடவை செய்து கொள்ளலாம், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை நீ செஞ்சா அப்படின்னா திருதுள்ளி பெருவெல்லம் என்பதை போன்று சிறு சிறு பாவங்கள் பெரிய பாவங்களாக உருவெடுத்து உன்னுடைய தொழுகை மருத்துவோல் அது ரத்து செய்யப்படும், அது எதிர்த்து அனுப்பப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாதியை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இது ஒரு தவறு. இரண்டாவது என்ன தவறு அப்படின்னா,
மக்காவில் வாழக்கூடிய முனாபிக்கிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நெஞ்சில கையை கட்ட மாட்டார்கள், இடுப்புல கையை வச்சுக்கிடுவாங்க. இது யூதர்களின் பழக்கம். அதே நேரத்தில் முனாபிக்களுடைய பழக்கம். சில சகாபாக்கள் இதை அப்படி பின்பற்றினார்கள், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டி இடுப்பிலே கை வைத்துக் கொண்டார்கள். இப்ப இடுப்புல கை வைக்கிறது எப்படி தெரியுது நம்மளுக்கு? சிலுவையை போட்டு காட்சி தருகிறார், சிலுவையை போட்டு காட்சி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது தாரமி போன்ற நூல்களில் சகீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஸல்லிய ரஜுலு முஹ்தசிரா, ஒரு மனிதர் தக்பீர் கட்டிய பின்னால் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நெஞ்சில் தான் கை கட்ட வேண்டும். அப்ப அதற்கு மாற்றமாக நாம் இடுப்பில் கை வைத்துக் கொண்டால் அது யூதர்களின் பழக்கம், முனாபிக்குகளின் பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹாலத்து யஹூதவன் நசாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். அவர்கள் எப்படி வணங்குகின்றார்களோ அப்படி நீங்கள் வணங்காதீர்கள். எல்லா காரியங்களிலும் யூதர்களுக்கும் மாறு செய்யணும், கிறிஸ்தவர்களுக்கு நாம மாறு செய்யணும். அதே நேரத்தில் இறைவனை மறுத்து வாழக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கும் நாம் மாறு செய்ய வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லிக் காட்டுகிறார். ஜியாத் இப்னு சுபை அப்படிங்கிற ஒரு தாபியன், தாபி என்று சொன்னால் சஹாபாக்களை அடுத்து வாழக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க சஹாபாக்கள், சஹாபாக்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் தாபியங்கள். இவர் ஒரு தாபியன். இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு அருகே நின்று தொழுகின்றார். தொழுகின்ற பொழுது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, என்னுடைய ரெண்டு கைகளையும் என்னுடைய ரெண்டு இடுப்பில் நான் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இடுப்புல கை வைக்கிறது யார் பார்க்கிறாங்க? உமர் அலி அல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் அலி அல்லாஹு பார்க்கிறார். என்ன ஜியாதி புனு சபீஹி இப்படி இடுப்புல கை வைக்கிறார? இது முஸ்லீம்களின் பழக்கம் அல்லையே, மோமீன்களுடைய பழக்கம் அல்லையே, இது யூதர்களின் முனாஃபிக்கினுடைய பழக்கமாக ஆயிற்று என்று நினைத்து கொண்டு நம்மளை மாதிரி ஒன்னும் சொல்லாம அவர் போயிடல. நம்மள ரொம்ப வேறு, ஒரு சொல்லக்கூடியவர் யாராவது தவறு செய்வதை பார்த்தால் தவறு என்று தெரிந்தால் திருத்த வேண்டும். இவற்றை சொன்ன சண்டைக்கு வந்துடுவாரோ, நம்ம கூட பேசாம போயிடுவாரோ, அப்படிதான் ரொம்ப கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாமளே சொன்னா கூட மறுநாள் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதற்கு வேற வேற கடதையே இல்லை, இவர் தவறு சொல்லிட்டே தான் இருப்பாரு. நாம தவற சொன்னாதான் நம்மளுக்கு உள்ள தவறை சில பேர் சொல்லுவாங்க. இன்முகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தவறுகளை யாரும் திருப்பி தரவில்லை என்றால் தவறுகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே தான் செல்லும். அதை யார்க்க நம்ம தவறை பார்த்தாலும் கூட அவரை தனியாக அழைத்து நாம் அந்த தவறை திருத்த வேண்டும். திருத்தினால் அவருக்கு திருத்தப்பட்டவர் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், இது தொழுகையிலே சிலுவையை போட்டு இருக்கிறது, இப்படி கை வச்சு இருக்கிறது, சிலுவை மாறி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கா அன்பு இதை தடுத்தார்கள் என்று அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த அந்த சாதியை தடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸிலே நம்மால் காண முடிகின்றது. அருமையானவர்களே, தொழுகை நேரத்தில் தக்பீர் கட்டிய பின்னால் நம்முடைய பார்வை எங்கே செல்ல வேண்டும்? சஜிதா செய்யக்கூடிய இடத்திற்கு தான் செல்ல வேண்டும். மேற்க பார்க்கறது, கிழக்க பார்க்கறது, வடக்க பார்க்கறது, சில பேர் திருப்பி பார்க்கிறாங்க, அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. அப்ப நம்முடைய பார்வை எங்கே செல்ல வேண்டும்? சஜிதா செய்யக்கூடிய இடத்திற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். சில பேர் அந்த இடத்தை மட்டும்தான் பார்க்கறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதாங்க. யார் வாரா, யார் போறா, என்ன நடக்கு? சில பேர் இப்படி பார்த்துட்டு போதே பழியாத டைமோ நம்ம டைமும் ஒட்டு இருக்குதா, இதையெல்லாம் பார்க்கிறார்கள். இந்த வேடிக்கை என்ன தெரியுமா? போன் வரும் பொழுது பாக்கெட்டு எடுத்து பாக்குறாங்க, யார் கால் பண்றாங்க. அன்னைக்கு பாக்குற ஒரு பரிவாரத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பிறகு பேசுங்கிறார் தொழுகையே பார்த்தேன். அப்ப நாம அந்த கவனத்தை திசை திருப்புவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிப்பார்கள், கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த ஒன்றையும் தொழக்கூடியவர் தொழுகின்ற நேரத்தில் பார்ப்பது அது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. கண்ணாடிக்கு நாளுக்கு நின்று தொழுகிறோம், சொல்லும்போது என்ன செய்வாரு? கண்ணாடியை பார்ப்பார். அப்படி வீச லேசா கோணலா இருக்கும், வீசியை குறிக்கி விடுவாரு.
தாடியை குறைஞ்சு போய் இருக்கும், தீவு பாரு தலையில் தீவு பாரு, அப்ப தொழிலை பார்த்தீங்க ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு சகீஹான செய்தி புகாரிலே 373வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு ஜஹம் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் ஒரு சட்டை ஒன்றை கொடுக்கின்றார். சட்டை கபீஸ்னா சட்டைன்னு அர்த்தம். இங்க அதான் கபீஸ் கபீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்ல. கபீசாவை ஒரு சட்டையை அன்பளிப்பு செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்முகத்தோடு அதை பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அன்பளிப்புகள் வரும் பொழுது அது ஹலாலான பொருளாக இருந்தால் ஹராம்னா வாங்கிடக்கூடாது, ஹராமை அன்பளிப்பு செய்வதும் கூடாது, அன்பளிப்பாக வந்தால் வாங்குவதும் கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த சட்டையை அணிந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுக முடித்த உடனே சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், தோழர்களே இந்த சட்டையை அபூ ஜஹீமிடம் கொடுத்துவிட்டு வேற ஒரு சட்டை இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா நல்லா தானே சட்டை இருக்குது என்று கேட்கின்ற பொழுது இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இந்த சட்டையில கோடுகள் போடப்பட்டிருக்கிறது, கோடுகள் போடப்பட்டிருக்கிறது. நான் தொழுகின்ற பொழுது என்னுடைய பார்வை அந்த கோட்டின் பக்கம் சென்றது, அதனால நான் 2 ரக்கா தொழுதனா 3 ரக்கா தொழுதனா யாருக்கு இந்த நிலைமை ஏற்படுது? அந்த அத்துக்காக்கோ இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான் தான் என்று பெருமையாக மார்க்கட்டி கூடிய உண்மையான அந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தொழுகையிலேயே நான் அணிந்திருக்கின்ற சட்டை எனக்கே கவனத்தை திசை தீர்ப்பிருக்கிறது, எனவே இந்த சட்டையை கொடுத்து விட்டு வேறு ஒரு சட்டையை வாங்கி வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்களே. ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம், சில பேர் சட்டையில பின்னால பார்த்தா நடிகர்களின் படங்கள், அதே நேரத்தில் இயற்கை காட்சிகள், அவருக்கு பின்னால ஒருத்தர் தொழுகிறார்னு வச்சுக்கிடுவோம். சில பேர் சட்டையில பார்த்தா நியூஸ் பேப்பரே இருக்கு, ஆங்கிலம் தமிழ் மலையாளம் உருது ஹிந்தி கன்னடா எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு தலைப்பு செய்திகளாக கட்டையில இருக்கும். பின்னால சொல்வதற்கு என்ன பாடுபடுவாரு, அவர் பார்வையிட்ட செய்தியின் பக்கம் சென்றால் ஒரே ரகத்திலே சலாமுத்து போயிட்டே இருப்பார், அவருடைய கவனத்தை திசை திருப்புகிறார். சில பள்ளிவாசலை நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த மெஹராபில் ஆயுதல் குறிச்சியை போட்டிருப்பாங்க, ஆமணர் சூழல் பெரிய போட்டா தொங்கும். சில பள்ளிவாசலை பார்த்தா பள்ளிவாசலின் சுற்றிலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் அங்கே பதியப்பட்டு இருக்கும். தொழக்கூடியவர் என்ன செய்வாரு, ஒரு பள்ளிவாசல் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ஆறு தொழுதுகிட்டே இந்த 99 வரையும் பார்த்திருக்கிறார். தொழுகை கூடுமா, நம்முடைய முகத்தை திருப்பினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, தொழுகையிலே திரும்பி பார்ப்பது கூடுமா என்று கேட்கின்ற பொழுது குவ இசுத்திலாகும் திருடுவதற்காக நம்மை திருப்பி பார்க்க செய்கிறான் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப நம்ம தொழுகின்ற பொழுது அதாவது கோடுகள் இல்லாத, அதாவது இருக்கலாம் தவறு கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்து ஒருவர் தன்னுடைய தொழுகை கவனம் மாறிவிட்டால் அவர் எத்தனை ரக்கா தொழுவார் அவருக்கே தெரியாமல் போய்விடும். சில இளைஞர்கள் சேர்ந்து போட்டு வாரம் பாருங்க, சஜிதா செய்யும் பொழுது அவங்களுக்கு பின்னாந்து தொழுகிறாங்க பாருங்க, சுபகாரங்கள் மாச கணக்கில் சாப்பிடவே மாட்டாங்க, எல்லாவருக்கும் வெளியே வந்து கிடைக்கின்றனர். தொழுகைக்காக நாம் வருகின்ற பொழுது நல்ல ஒழுங்கான ஆடைகளை மானத்தை சஜிதா செய்தாலும் மானத்தை மறைக்க வேண்டும். புது தீனத்துக்கும் மத்திய மசாஜி அல்லாஹ் சொல்கின்றார், நீங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது அழகான நாகரிகமான ஆடையை அணிந்து கொண்டுதான் நீங்கள் தொழுகைக்காக வர வேண்டும் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, கொட்டாடி என்பது மனிதனுக்கு இயல்பு. கொட்டாடி ஏன் ஏற்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, புகாரிலே 6226வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அத்தசாமுகு மின ஷைத்தான், கொட்டாது என்பது ஷைத்தானின் செயல். அதுவே என்ன சொல்றது தெரியுமா, மனிதனுடைய மூளை சூடாகிவிட்டால் கொட்டாது வருகிறது. நீங்க எல்லாத்துக்குமே சூடா தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் செல்போனு, எப்ப பார்த்தாலும் கேம், எப்ப பார்த்தாலும் தவறான சித்தனைகள், மூளை கொதிக்கு போய் இருக்குது.
அதுதான் இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம், கொட்டாதி முட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சொன்னாங்க கொட்டாதி வந்தால் என்ன செய்ய வேண்டும், ஹதீஸ்ல என்ன வருது, கொட்டாதியை அடக்க வேண்டும். அடக்க முடியலையா, இந்த இடது கையுடைய குரங்கை இருக்கின்றது அதை வைத்து வாயில் பொத்திக் கொள்ள வேண்டும். வலது கை கூட ரசூலுல்லா சொல்லல, இடது கையினுடைய புறங்கையால் வாயை கொட்டி கொண்டு அமைதியாக விட வேண்டும். சில பேர் பார்த்தா மியூசிக் எல்லாம் விடுவாங்க, கொட்டாக ரசூலுல்லா அதையும் சொல்றாங்க, அதையும் சொல்லல, எந்த அளவுக்கு பதிவு செய்யப்படுகிறது பாருங்கள். வலாயப்புல் ஆகா என்று அவன் சொல்ல வேண்டாம். வரும்பொழுது வாயை எடுமையினுடைய புறங்கையால் மூடாமல் யார் சப்தமிடுகின்றாரோ அவரை பார்த்து நமக்கு ஒருத்தர் திக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்தான் சந்தோஷத்தில் சிரிக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சரி, தொழுகையில கொட்டாகி வருது, இப்ப நாம என்ன செய்யறது, தொழுகையும் அடக்க வேண்டும். தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கிறோம், இடது கை கீழே இருக்குது, வலது கை மேல இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கொட்டாவி வந்தால் அடக்குங்கள், அடக்க முடியவில்லை என்றால் இடது கையினுடைய புறங்கையால் வாயை கொட்டுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப நம்ம இடது கையை கீழே வச்சிருக்கிறோம், வலது கை மேல இருக்குது. இப்ப நம்ம இடது கையை எடுப்பதாக இருந்தால் வலது கையும் முதல்ல எடுக்கணும், அது ஒரு செயல். ரெண்டாவது செயல் என்பது இடது கையை எடுக்க வேண்டும். அப்ப ரெண்டு செயல் வர்றதுனால தொழுகையில மட்டும் தக்பீர் கட்டிய நிலையில கொட்டாவி வருமானால் வலது கையினுடைய புறங்கையை வைத்து வாயில் கொட்டிக் கொள்ள வேண்டும். உட்கார்ந்து இருக்கிறோம், அத்தகையாத்துல இருந்து இருக்கிறோம், இப்போ கொட்டாவி வருது அப்படின்னா இப்ப நம்ம வலது கையை பயன்படுத்துவது கூடாது, இடது கையினுடைய புறங்கையினால் அந்த வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கிற பேர நம்ம பாக்குறோம், தக்பீர் கட்டிய பின்னால வானத்தை இப்படி இப்படி பாக்குறது, வானத்தையும் பூமியும் சேர்ந்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும் அல்லது அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டு விடும். அப்ப பார்வை பறிப்போய் விடும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பார்வை இருந்தாலும் கூட சிந்தனையான பார்வை இல்லாமல் போய்விடும். பார்ப்பாங்க, நாலு பேர் பார்ப்பாங்க, வேதனையை பார்ப்பாங்க, நீங்க எத்தனை மவுசு விட்டுக்கு நாம போறோம், யாராவது நாளைக்கு நாமளும் இறந்துருவோம் இப்படி நம்ம படுக்க போட்டு அழுவாங்க, யாராவது சிந்திக்கின்றோமா? அப்ப இந்த சிந்தனை இல்லாமல் போய்விடும். அப்ப சிந்தனையோடு நமக்கு பார்வை தேவைப்படுமானால் தொழுகையில் அண்ணாந்து பார்ப்பது கூடாது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பரந்தான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ஜுக்கு பின்னால லுஹருக்கு பின்னால தொழுக உடனே சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, அந்த இடத்திலே சுண்ண தொழுக ஆரம்பிச்சிருந்தாங்க, வேண்டாம் சுண்ண தொழுக வேண்டும். சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, இமாம் ரெண்டாவது சலாம் கொடுக்கும்போது ஒரு மூணாவது தப்பு தாண்டி போயிருந்தார். அன்னைக்கு பாக்குறேன் மூணாவது தப்புல எல்லாருமே திரும்பி வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. முதல் தப்புல நிக்கிறவர் சலாம் கொடுத்தவொடனே எத்திக்கிறார், அவரால் போக முடியல, ஏன்னா பின்னால எல்லாருமே தொழுதுட்டு இருக்கிறாங்க. அங்க எங்க நடக்கிற அது உட்கார்ந்து துவா செய்ய வேண்டியதாக பல்லான தொழுகைக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய துவா, எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சிக்கிட்டு கிடக்கிறோம், சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, அல்லாத கேட்க வேண்டியதானே, அதை விடுத்து எழுந்து தொழுவதால் சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்களே, இதையெல்லாம் ஓதி வைத்து துவா செய்து வைத்து நாம் எழுந்தால் என்ன குறைந்துவிட போகிறது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூலமாக நம்முடைய குடும்ப பிரச்சனைகளையும் கடை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானே, யாருக்கு போனா அந்த பிரச்சனைகள் தீரும், அல்லாஹ்ட மட்டும்தான் பிரச்சனைகள் தீரும். தயவு செய்து தொழுத பின்னால் தொழுத இடத்திலே தனிப்பட்ட முறையிலே துவா செய்யலாம், தனிப்பட்ட முறையிலே திக்ரங்கள் செய்யலாம். இந்த வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா, நாம் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக. தவறுகளே இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையை தேடி தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நம்முடைய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ورحمة الله وبركاته.